ஹலோ மக்களே, குட் மார்னிங், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு மடிப்பாக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போகிறோங்க. அது வந்துட்டு மலேசியாவில் இருக்கிற முருகன் டெம்பிள் மாதிரியே வந்துட்டு கட்டியிருக்காங்க. ஸோ அந்த டெம்பிள் வந்து 100 feet டால் முருகன் கோயில். ஸோ அதுக்கு இன்றைக்கி போகலான்னு கிளம்பியிருக்கோம். இப்போ மார்னிங் 8:30 அது, இங்கேருந்து ஒரு 2 hours கிட்டே காமிக்குது. வேளச்சேரி போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ஒரு பஸ் பிடிச்சி மடிப்பாக்கம் போகிற மாதிரி காமிக்குது. ஸோ வாங்க, நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். கோயிலுக்கு போயிட்டு நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ பஸ்ஸில் ஏறியாச்சுங்க. வேளச்சேரிக்கு பஸ்ஸில் ஏறிப்போம். 570 ஏசி பஸ்ஸு. பஸ்ஸில் போயின்ட்டுருக்கோம். வேளச்சேரி போயிட்டு அங்கேருந்து நம்ம இன்னொரு பஸ் பிடிச்சி மடிப்பாக்கம் போகலாம். விஜயநகர் பஸ் ஸ்டாப் வந்துட்டோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு S13 இல்லை S83 வந்துட்டு அந்த மினி பஸ் ஓட்டுவாங்கள, அந்த மினி பஸ்ஸில் வந்துட்டு பாலாஜி நகர் போயிட்டு அங்கேருந்து வாக் பண்ணி போக சொல்லுது. ஸோ அந்த மினி பஸ்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம விஜயநகர் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். இப்போ அந்த மினி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோங்க. S13 வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கேருந்து அது வந்துட்டு பாலாஜி நகர்ன்ற ஸ்டாப்புங்க. இங்கேருந்து 3 stops. அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 1.5 kilometers வாக் பண்ணோம் நம்ம அந்த முருகன் கோயில் போகிறதுக்கு பாலாஜி நகர்லேருந்து. ஓகே, இன்னும் பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணல, வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம். இங்கேருந்து அந்த பாலாஜி நகர் வந்துட்டு ஒரு 10 minutes, அங்கேருந்து வந்துட்டு ஒரு 15 minutes வாக் பண்ணோம். அப்புறமா ஒரு 30 minutes போயிடலாம் நினைக்கிறேன், பார்க்கலாம். இப்போ சக்தி நகரில் இறங்கிட்டோங்க. இங்கேருந்து வந்துட்டு ஒரு 1.5 kilometers இருக்குது கோயிலுக்கு நடந்து போகிறோம். மேப்ஸில் வந்துட்டு 20 minutes காமிக்குது வாக்கில். ஸோ வாங்க அப்படியே நம்ம நடந்து போவோம் கோயிலுக்கு. இன்னும் ஒரு 15 minutes காமிக்குதுங்க. இப்போ இருக்கிறது பாலாஜி நகர் மெயின் ரோட்னு காமிக்குது. நானும் இது வரைக்கும் வந்தது இல்லை, ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ கூகுள் மேப்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம வாக் பண்ணி போயின்ட்டுருக்கோம். பாலாஜி நகர்னு போட்டுருக்கு. இங்கே ஒரு நவசக்தி கருமாரி அம்மன் ஆலயம் இருக்கு. வாங்க அப்படியே வாக் பண்ணி போவோம். இப்போ மெயின் ரோடு வந்துட்டோங்க. மெயின் ரோடு வந்துட்டு இப்போ வாக் பண்ணி போயின்ட்டுருக்கோம். இன்னும் ஒரு 6 minutes காமிக்குது. இப்போ 100 feet ரோட்டில் போயின்ட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். மேலே ஏதோ ட்ரெயின் ட்ராக் போயின்ட்டுருக்கு. இன்னொரு 100 meters, இன்னொரு 500 meters காமிக்குது. இன்னொரு 6 minutes நம்ம ரீச் ஆகிடுவோம் அனுப்போ கோயிலில். வாங்க போகலாம். இந்த கோயில் ஸ்ட்ரீட்டு வந்துட்டோங்க. முருகர் கோயில் ஸ்ட்ரீட்டு இங்கே தான் இருக்குது.
போயிட்டு இப்போ ரொம்ப கோயிலை சுற்றி பார்க்கலாம். இது வந்துட்டு 100 feet டால் முருகனுங்க. இது வந்துட்டு நீங்கள் மலேசியாவில் வந்துட்டு பட்டு கேவ்ஸில் வந்துட்டு ஒரு முருகர் ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அதே மாடலில் தான் வந்துட்டு இங்கே முருகர் சிலை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ப்ளஸ் இதே டெம்பிள்குள்ளே வந்துட்டு 100 இயர்ஸ் ஓல்டு பழண்டி அம்மன்னு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இதுக்குள்ளேயே வந்துட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டால் விநாயகர் ஸ்டாச்சு இருக்குது. ஸோ நவகிரகம் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முருகன் ஸ்டாச்சு வந்துட்டு 100 feet டாலு, செம்ம சூப்பராக இருக்குது. இவ்வளோ டாலான முருகர் டெம்பிள் வந்து நீங்கள் சிட்டியில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மடிப்பாக்கம் ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த டெம்பிள் வந்துட்டு விசிட் பண்ணணும்.
டெம்பிள் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடி சீக்கிரம் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை.